ஸ்ரீதமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டானது கேட்டை நட்சத்திரத்தில் சதுர்த்தசி திதியில் உதயமாகின்றது அன்று சந்திரன் விருச்சகத்தில் இருக்கவுள்ளார் சனிக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்கின்றது அன்று ராகு ரிஷபத்திலும் கேது விருச்சகத்திலும் இருக்கின்றனர் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிகத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து மகரத்திலும் யோகமான நிலையில் இருக்க உள்ளனர் குரு பகவான் கும்பத்தில் இருக்க உள்ளார் மார்ச் இருபத்தி ஓராம் தேதியன்று ராகு பகவான் மேஷத்திற்கும் கேது பகவான் துலாத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றனர் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அன்று குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் சனி பகவான் தொடர்ந்து மகரத்திலேயே இந்த ஆண்டு முழுக்க இருக்க உள்ளார் இதனால் உங்கள் ராசிக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற உள்ளன சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இருக்கின்ற குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து ஆட்சியில் இருக்க உள்ளார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மகரத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மேசத்திற்கு ராகு பகவான் பெயர்ச்சி அடையவுள்ளார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாத்திற்கு பெயர்ச்சி அடையவுள்ளார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீனத்தில் இருக்கவுள்ள குரு பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தின் மீது விழுகின்றது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சியில் உள்ள உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தின் மீது விழுகின்றது இது உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது இளைய சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் அண்டை அயலாருடன் வீண் வாக்குவாதங்கள் மற்றும் மோதல்களை தவிர்க்கவும் நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பாராத தடைகளை சந்திக்க நேரிடலாம் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை அவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பேசியே காரியம் சாதிப்பீர்கள் பேச்சில் இனிமை தெரியும் முகம் பிரகாசமாக இருக்கும் குடும்ப விவகாரங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் வருமானம் உயரும் கடுமையாக உழைப்பீர்கள் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள் தாய்மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் தாய்மாமனுடன் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு திருப்தி தரும் இதனால் வரையிலும் பிரச்சனையாக இருந்து வந்த உங்கள் குடும்ப வாழ்க்கை இனி சௌகரியமாகவே இருக்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதில் இழுபறி நீடிக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே கட்டி இருக்கின்ற வீடுகள் பழைய வாகனங்களை வாங்கும் பாக்கியத்தை பெறுவர் உடல் நலத்தில் கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உங்கள் கும்பராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி இரண்டு சதவிகிதம் நன்மைகளையே வழங்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க உள்ள தெய்வ வழிபாட்டினையும் லக்ஷ்மி நாராயணர் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசி சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி லைக் லைக் கமெண்ட் அஷர்